வணக்கம் இது உங்கள் அதிதி ஆடியோ புக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆடியோ புக் என்ன அப்படின்னா சுஜாதாவோட என்று சிறுகதை தான் அது இன்னைக்கு வாசிக்க போகிறது சுஜிதா ரயில் பயணத்தில் ஏற்படுற அனுபவங்கள் எல்லாமே மறக்க முடியாதவை தான் கீழே வர்ற அனுபவம் சந்தோஷமாக சங்கடமானு நீங்களே தீர்மானியுங்க ஒரு முறை பெங்களூர்லேருந்து சென்னை வர பிருந்தாவனில் பயணம் செஞ்சப்போ ஒரு மாமா எதிர் சீட்டில் உட்காந்துண்டு என்னையே அஞ்சு மணி நேரமாக பார்த்து கொண்டிருந்தாங்க நான் தாங்க முடியாமல் அரக்கோணம் தாண்டியதும் கேட்டுட்டேன் உங்களுக்கு ஏதாவது பேசணுமா அப்படின்னு அவர் இல்லைன்னு தலையாட்டினார் ஒரு வேளை ஊமையா என்றால் அவர் ஜிலேபிக்காரரிடம் சில்லரை கேட்டு வாங்கும்போது பேசினதை நானே பார்த்தேன் ஏன் என்னைய பார்த்துன்றிருக்கீங்கன்னு நான் கேட்டதுக்கு நீங்கள் தானே இந்த கதையெல்லாம் எழுதுறவர்னு கையில் மானசீகமாக எழுதி காட்டினாரு ஆமான்றேன் அந்த பூனைய அந்த கதையில ஏன் சார் சாகடிச்சிங்கன்னு கோவமா கேட்டார் எந்த பூனைய எந்த கதையிலன்னு நான் மெல்லமா கேட்டேன் உங்கள் கதைகளை படிக்கிறதையே அதுக்கப்புறம் நிறுத்திட்டேன்னு சொன்னார் நான் மெல்லமா எந்த பூனை கதைன்னு கேட்டேன் ஒரு படப்பிடிப்பில் கருப்பு பூனைன்னு சொன்னார் எனக்கு சட்டென்ற கதையே ஞாபகம் வந்துடுது படப்பிடிப்புக்காக எடுத்து சென்ற பயிற்சி பெற்ற பூனை வில்லனை பிராண்டினால அதை ஓனர் வேணான்னு சொல்லிட்டாரு அந்த பூனை உங்களை என்ன பண்ணுது எதுக்காக வாயில்லா ஜீவனை போய் கொன்னிங்க என்று அவர் அவர் கே அவர் கேட்டப்ப அவர் கண்ணில் கண்ணீர் ததும்பி நினைத்து பூனைய பத்தி என்ன சார் தெரியும் உங்களுக்கு எத்தனை மில்லியன் அது மனிதனோட வாழ்றதுன்னு தெரியுமா கிளியோ பற்றா காலத்தில் அதை தெய்வமா மதிச்சாங்க எத்தனை வருஷமானாலும் ஒரு பூனையால மனிதனை சாராம வாழ முடியும் தெரியுமா அப்படின்னு கேட்டாரு நான் மையமா புண்ணஹச்சேன் நீங்க அதை கொண்டு இருக்கக்கூடாது அதை அவர் ரோட்ல விட்டுருந்தா கூட எங்கேயாவது போய் பழச்சிருக்கோம்லன்னு சொன்னார் வீட்டுக்கு திரும்பி வந்துடுமே சார்னு சொன்னேன் அதை விட்டு சொவத்தில் சொல்லவே கூச்சமாக இருக்கு கிராதகம் சார் நீங்கள் அஞ்சு மணி நேரமாக உங்களை என்ன பிராய்சம் ப பண்ண வைக்கலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் நீங்கள் உங்கள் கதையில் பூனையை ஒரு அதிர்ச்சிக்காக கொ கொன்னு இருக்கீங்க எங்கள் ஆற்றுல எட்டு பூனையை வளர்த்தவனா எவனும் அப்படி செய்ய மாட்டான்னு சொன்னார் தனது மஞ்சப்பையில கைவிட்டு எதையோ தேடிட்டே இருந்தார். எனக்கு திக்குன்னு இருந்துச்சு ஆயுதத்தை தேடுறாரோன்னு நான் நினச்சேன் சாரி நான் பல கதைகளில் பல மிருகங்களை காப்பாற்றியிருக்கேன் எனக்கு மிருகங்கன்னா பிரியும் இந்த கதையில் அவனுடைய ஆத்திரத்தின் தான் நான் அந்த பூனையை கொன்னேன்னு சொன்னேன் வெளிப்பாடாவது உள்பாடாவது அவர் சமாதானமாகவே இல்லை வண்டி சென்ட்ரலில் வந்து நின்னதும் நீங்கள் கொன்ன அந்த பூனைக்கு ஒரே ஒரு பிரீத்தி பண்ணிடுங்கோ ஒரு எட் எட்நூறுரூபா தந்தீங்கன்னா அந்த ஜந்துவ கொண்ட பிரம்மஹத்தி உங்களை துரத்தாது ஏற்பாடு பண்ணவான்னு கேட்டார் என்கிட்ட எட்நூறுபா இல்லையே செக்காக கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொன்னார் எப்படி தப்பித்தேன் ஒன்று பண்ணுங்களேன் அது என்ன பூஜைன்னு சொல்லுங்கோ எனக்கு தெரிஞ்ச வாத்தியாரை வச்சுட்டு பண்ணிடுறேனேன்னு சொன்னேன் அவர் என்னை கடைசி வரை கொண்டே போயிட்டார் அதிலிருந்து நான் கதைகளில் பூனையை கொள்றதே இல்லை